ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகவின் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள், சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்தாலும் கூட அதிமுகவோட ஆட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதிமுகவின் இந்த வெற்றிகரமான ஆட்சி தொடர்வதற்கு சசிகலா அவர்களோட உதவி எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தற்போது தமிழக அரசியல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான வருதை பார்ப்போம். ஜெயலலிதா அவர்களோட இறப்புக்கு பிறகு தினகரன் அவர்களோட தலைமையில் ஒரு அணியாகவும், இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இவங்களோட தலைமையில் ஒரு அணியாகவும் அதிமுக இரண்டா பிரிஞ்சாங்க. இதுல டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவான சசிகலா அவர்கள் பெங்களூர் பரப்பன அகரகார சிறையில் சொத்து குவிப்பு வழக்குல சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதன் பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தின் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இவங்க இரண்டு பேருமே செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்களை தவிர அமமுகவில் இருந்து யார் வந்தாலும் அவங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்வோம், சசிகலா அவர்கள் வெளியில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட நாங்கள் அவங்கள கட்சியில் இணைத்துக் கொள்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க இரண்டு பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் தற்போது இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்னடத்தின் அடிப்படையில சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்தாலோ அல்லது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவங்க சிறையில் இருந்து வெளிவந்தாலோ சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம், அவங்களால அதிமுகவோட ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது, தினகரன் சசிகலா இவங்க இரண்டு பேரும் இணைந்தாலும் கூட அதிமுகவை அவங்க துளிய அளவும் அசைக்க முடியாது அப்படின்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசியிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க இரண்டு பேரும் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்தால் அவங்கள அதிமுகவில் இணைப்பதற்காக தான் தற்போது பெரிய திட்டம் திட்டி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவின் முக்கியமான அமைச்சர் பாலாஜி அவர்கள் சசிகலா அவர்களை ஓரம் கட்டும் விதமா இது போன்ற கருத்தை தெரிவிச்சுக்கிறது அதிமுகவோட தலைமையில தற்போது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.